நீ இல்லாத நாளல்ல நாளாகுமா நீ இல்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா 2 தீமோத்தேயு 4:3-4 ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். கடைசி கால சபை எப்படி இருக்குமா பாருங்க. விசுவாசிகள் எப்படி இருப்பாங்களாம், சுய இச்சைகளுக்கு ஏற்ப போதகர்களை திரளாய் சேர்த்து கொள்வார்கள். தங்கள் விருப்பத்துக்கு இணங்க யார் பேசுகிறார்கள், தாங்கள் விரும்புகிறது போல யார் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், தங்களை கண்டனம் பண்ணாமல் குறை சொல்லாமல் சுட்டி காட்டாமல் பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து பேசாம இவர்கள் விரும்புகிறது போல இவர்கள் ஆசைக்கு விருப்பத்துக்கு இணங்க யார் பிரசங்கிக்கிறார்களோ தீர்க்கத சொல்றோ அவர்களை தேடி அவர்களை தங்களுக்கு பொதலாக சேர்த்து கொடுக்கிற காலம் வரும். அதுதான் இன்னைக்கு வந்திருக்குது. என் கடிந்து கொள்ளுக்கு திரும்புகள் நீதிமொழிகள் வாசிக்கிறோம். கடிந்து கொள்ளுது என் தலைக்கு என்னை போல் இருக்கும். ஆனால் இன்றைக்கு விசுவாசிகள் அதை விரும்புறது இல்லை. அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றது போல அவர்கள் சுகபோக வாழ்க்கைக்கு இசைந்து அவர்கள் வாழ்க்கிற வாழ்க்கையை கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை கண்டிக்காத போதர்களை அந்த திருச்சபை தேடிக்கொள்கிற விசுவாசிகள் கூட்டம் பெருகிவிடு. இது நடக்கும்னு சொல்லிருக்காரு பார். இன்றைக்கு அந்த காலம் பெருகி இருக்கிறது பார். ஜனங்களை பிரியப்படுத்துகிற ஊழியம் ஆக கர்த்தருக்கு பிரியமான ஊழியமா ஒரு காலம் இருக்காது. அருமையான கத்திரி பிள்ளைகளே, இதை கேட்கிற ஒவ்வொரு கத்திரி பிள்ளைகளும் இந்த வசனத்தை இங்க மனதில் வைக்கணும். நாம் எந்த காலத்தில் இருக்கிறோம், எந்த நிமிஷத்தில் இருக்கிறோம், ஆக நம்முடைய ஆவிக்கிற நிலைமை என்ன, திருச்சபைகள் நிலைமை என்ன என்று கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்து வேதத்தை விட்டு விலகி இருக்கலாம், பரிசுத்தத்தை விட்டு விலகி இருக்கலாம், தேவனை விட்டு கூட தூரமா போயிருக்கலாம், நீங்க ஜப வாழ்க்கை கெட்டு போயிருக்கலாம். இன்னைக்கு மறுபடி திரும்புங்க. இந்த காலகட்டத்துல ஒன்னே ஒன்னு தான் நமக்கு வேணும், நம்ம அர்ப்பணித்து பரிசுத்தப்படுத்தி கொண்டு மறுபடி தேவ சமூகத்தில் விழுந்து கிடப்பது ஒன்று தான் நமக்கு முக்கியம். இன்னும் நாம் நிர்சாரம் அறாதபடி காலத்தை வீணடிக்காதபடிக்கு காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு பரிசுத்தம் படித்து நம்மை பாதுகாத்து கொண்டு உண்மை உத்தமமா இருங்க. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இதுவேளை உண்மை உத்தமமா வாழ்ந்துட்டேன், ஒரு பிரயோஜனம் இல்லை எனக்கு என்று சொல்லி தளர்ந்து போகாதிருங்க. கர்த்தர் சொல்லுகிறா, உங்கள் உண்மைக்கு தகுந்த பலன் உண்டு, உத்தமக்கு தகுந்த பலன் உண்டு. சத்தியத்தின்படி வாழ்கிற கத்திரி பிள்ளையர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். உண்மையான ஊழியர்களை தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார். எத்தனை நெருக்கமான காலமா இருந்தாலும் சரி, உண்மையான ஊழியர்களை கர்த்தர் கனம் பண்ணுவார், பாதுகாப்பார். பஞ்சகாலத்தில் எலியாவை கோஷித்த தேவன் நம்ம கோஷிப்பார், கடைசி வரை கரம் பிடித்து நடத்துவார், நமது ஓட்டம் ஜெயமா இருக்கும், கர்த்தர் நம்ம கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.